வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னென்னா தமிழக அரசு வருவாய்த்துறை வேலைவாய்ப்பு பதவி வந்து உதவியாளர் பதவி தகுதி எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறு இது ஒரு நிரந்தர அரசு பணி தான் இதுக்கு தேர்வெல்லாம் கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் மேலும் தமிழ்நாடு அரசுல பல நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள் சிவகங்கை மாவட்ட வருவாயிலையில் காலியகுள்ள நாற்பத்தைந்து அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பம் கேட்டிருக்காங்க மொத்தம் நாற்பத்தைந்து காலி இடங்கள் இருக்குது இதில் பதவியின் பேர் வந்து அலுவலக உதவியாளர் கல்வித் தொகுதி வந்து எட்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் வயது வந்து மினிமம் வயது வந்து பதினெட்டு அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபது அன்னைக்கு வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதிகபட்ச வயது வந்து பொதுப்பிரிவினருக்கு முப்பது வயசு பிசி எம்பிசிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு பிற்படுத்தப்பட்டவர் பிசி முஸ்லீமாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசு ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதிகபட்ச வயதில் வந்து பத்து வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முன்னாள் இராணுவத்திறனும் வயது வரம்பு கிடையாது ஆதரவற்ற விதவை அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசு அவங்க எயித்துக்கு மேலே படிச்சுருந்தா அதாவது டென்த்து ப்ளஸ் டூ இல்லை டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயது வரம்பு கிடையாது இதில் என்ன சொல்கிற அடிப்படையில் முன்னுரிமை பெற்றவர் வந்து டோட்டலாக பத்து வேக்கன்சி இருக்குது முன்னுரிமை அற்றவர் வந்து டோட்டலாக முப்பத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது இந்த முன்னுரிமை பெற்றவர்லேயும் வைஸ் எத்தனை இருக்குது எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க முன்னுரிமை அற்றவர்லையும் டோட்டலாக முப்பத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது அதுலேயும் வைஸ் எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க இதையும் செக் பண்ணிக்கோங்க இதில் சேல்ரி பேசிக் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குது காலி பணியிடங்கள் டோட்டலாக நாற்பத்தி அஞ்சு இதில் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது ஈவினிங் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது மாவட்ட அலுவலகம் சிவகங்கை விண்ணப்பதாரர் சமீபத்திய புகைப்படம் கீழ்காணும் விண்ணப்ப படிவத்தில் பூர்த்தி செய்து உரிய சான்றிதழ் நகல்களுடன் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் அவர்களுக்கு தபால் மூலம் அனுப்பிட வேண்டும் அதாவது போஸ்ட் மூலயமா மட்டும்தான் அனுப்ப முடியாது இதில் தகுதியோடவங்க வந்து அவங்களே இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க தபால் மூலிமா அவங்களுக்கு வந்து லெட்டர் வரும் அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் மாதிரி டைப் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி தேவையான டாக்குமெண்ட்ஸ் அதோட ஜெராக்ஸை வந்து அட்டாச் பண்ணி சுய கையை பார்ப்பாங்க செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு கரெக்டாக பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே அங்கே அனுப்பணும் தபால் மூலியமாக அனுப்பிடுங்க அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா தபால் மூலயமா போச்சு அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிடும் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ வந்து சேரும் தேங்க்யூ